ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், தமிழ் மசாலா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, வீடியோ அப்டேட் தெரிஞ்சுக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃப்ரெண்ட்ஸ், சற்று முன் இந்திய டீமிடமிருந்து ஒரு மாஸ் அப்டேட் கிடைச்சிருக்கு. நாம் அனைவருக்குமே தெரியும், அடுத்த வருடம் T20 வேர்ல்டு கப் முடியும் வரை நம்ம யுவராஜ் சிங் ஓய்வு முடிவை ஒத்தி வைக்கப்பட்டுள்ளனர் இந்திய கிரிக்கெட் வாரியம். இதற்கு மெயின் ரீசன், சமீபத்தில் நடந்து முடிந்த கனடா T20 சீரீஸில் சும்மா பிரிச்செடுத்தார் நம்ம யுவராஜ் சிங். அவர் பிளே பண்ணிய டீம் ஃபைனல் வர சென்றது. அது மட்டுமல்லாமல் அந்த இன்னிங்ஸ் முழுவதும் சிங்கிள் டூ ரன் அடிக்காமல் T20 மேட்சுக்கு என்ன தேவையோ சிக்ஸும் போருமா அடிச்சு பிரிச்செடுத்தார் நம்ம யுவராஜ் சிங். இந்த பிளேயிங்கை வாட்சிங் பண்ணிய இந்திய கிரிக்கெட் வாரியம் அடுத்த வருடம் T20 வேர்ல்டு கப் இந்திய அணியில் யுவராஜ் சிங் எப்போது வேண்டுமானாலும் அணியில் இடம்பிடிக்க வாய்ப்புள்ளது என்றும் தெரிவித்திருந்தனர். இப்படி ஒரு குட் நியூஸ் இருக்கும் சமயத்தில் தற்போது ஒரு சூப்பரான குட் நியூஸ் கிடைச்சிருக்கு. தற்போது வெஸ்ட் இண்டீஸ் கரீபியன் T20 தொடர் நடந்து வருகிறது. நம்ம IPL போல ஃப்ரெண்ட்ஸ், இந்த சீரீஸ்ல நம்ம யுவராஜ் சிங் பங்கேற்க போறாரு. இது குறித்து தேர்வுக்குழு தலைவர் MK பிரசாத் என்ன சொல்லியிருக்காருனா, இந்த சீரீஸ் முழுவதும் யுவராஜ் சிங் எப்படி பிளே பண்றாரோ அதை வைத்து கண்டிப்பாக அடுத்த வருடம் T20 வேர்ல்டு கப்பில் யுவராஜ் சிங்கை எடுக்கப்படும் என்றும் ஒரு சூப்பரான பதிவை சொல்லியிருக்காரு. சரி, நீங்க சொல்லுங்க, நம்ம யுவராஜ் சிங் கரீபியன் T20 தொடர்ல செம்ம கிளாஸா பிளே பண்ணி சரியான ஃபார்முக்கு வந்து அடுத்த வருடம் நடக்கும் T20 வேர்ல்டு கப் இந்திய டீம் குவாடில் இடம் பிடிப்பாரா என்றும் இதை பற்றி உங்க ஆப்ஷனை கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.